திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பலத்த மழை. திருத்தணியில் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்துடன் மிதமான மழை. முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் சுற்றுலா பயணிகள். இரண்டாயிரத்தி 2024 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த இருவருக்கு அறிவிப்பு. மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடித்ததற்காக வழங்கப்படுகிறது. சென்னை குரோம்பேட்டை கடைகளில் கைவரிசை காட்டிய ஹரியானா கொள்ளையன் கைது. தீரன் அதிகாரம் படபாணியில் விரட்டிச் சென்று கொள்ளையனை மடக்கி பிடித்த போலீசார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய சம்போ செந்திலை தேடி துபாய் விரையும் தனிப்படை. குற்றப்பத்திரிகையில் இரண்டாவது நபராக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சம்போ செந்திலை பிடிக்க தீவிரம். விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிதி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை மெரினாவில் 5 பேர் உயிரிழப்புக்கு அரசின் கவனக்குறைவே காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உயர்மட்ட குழு அமைத்து விசாரிக்க மார்க்சிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். போதைப் பொருட்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கையை கொச்சைப்படுத்திய ஆளுநருக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு அனுமதி கொடுக்காமல் காலம் தாழ்த்தியதை சுட்டிக்காட்டி சரமாரி கேள்வி. என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இடையேயான பிரச்சினையை தீர்க்க உயர்மட்ட குழு. 6 மாதங்களில் குழு அமைக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருது. உலக அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நாளை வாக்கு எண்ணிக்கை. காலை 9 மணி முதல் முன்னிலை நிலவரம் தெரியவரும் என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.